ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பட்டர் சிக்கன், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன். நல்ல அந்த சில்கி ஸ்மூத் கிரேவி, அதில் சாஃப்டாக வெந்த அந்த பட்டரி சிக்கன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, நல்ல ஒரு யூனிக் டேஸ்ட்டோடு இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற இந்த பட்டர் சிக்கன் ஒரு சின்ன சின்ன டிப்ஸோடு நம்ம செய்யும்போது அப்படியே பக்காவான அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் செஞ்சு அசத்திடலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ரோட்டியோடலாம் ஒரு பக்காவான காம்பினேஷன் இது. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பட்டர் சிக்கன் செய்யறதுக்கு அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து கழுவி வச்சாச்சு. கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்ன பீசஸாக. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூளெல்லாம் அந்த சிக்கன் பீசஸ் மேலே நல்லா கோட் ஆகட்டும். இப்போ இதிலையே ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோங்க. குக்கிங் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தாச்சு. நல்லா ஈவனாக பிரட்டி விட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இது கொஞ்சம் ஊறிட்டுருக்கட்டும். அந்த டைமில் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிடலாம். பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன், நல்லா ஊறி ரெடியாக இருக்குது சிக்கன். இப்போ இதை தவா ஃப்ரை பண்ணிடலாம். எந்த பேனில் நான் கிரேவி தாளிக்க போகிறேனோ அதுலேயே தான் இப்போ இந்த சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்தாச்சு. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்துடலாம். இந்த பட்டர் வந்து மஸ்ட்டுங்க இந்த கிரேவிக்கு. அந்த பட்டரோட அந்த வாசனை, அந்த பட்டரில் குக் ஆகிறது தான் இந்த கிரேவிக்கான அந்த டேஸ்ட்டே இருக்குது. ஸோ பட்டரும் சேர்த்து அது நல்லா உருகி வரும்போதே நம்ம அந்த சிக்கன் பீசஸை இந்த பேனில் அடுக்கி விட்டுடலாம். மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை ரெண்டு பேட்சாக போட்டு பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம சிக்கனை அப்படியே ஜஸ்ட் கிரேவியில் போட்டு குக் பண்ணுறதை விட இப்படி பட்டரில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரேவியோட குக் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டெப்பு மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா குக் ஆன உடனே இன்னொரு சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆக விட்டுட்டு நம்ம இதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம். மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனில் பாதியை வறுத்து எடுத்தாச்சுங்க. இன்னுமே அந்த பேனில் பட்டரும் அந்த ஆயிலும் அப்படியே இருக்குது. இதுலேயே நம்ம அந்த மீதி இருக்கிற சிக்கனையும் போட்டு வறுத்து எடுத்துடலாம். மீதி சிக்கனும் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இதையும் நல்லா ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம இதையும் எடுத்து தட்டில் வச்சுருவோம். ஸோ சிக்கன் எல்லாமே நம்ம வறுத்தெடுத்துட்டோம். இப்போ அடுத்தது அதே பேன்லேயே நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் அங்கே ஆயில் இருக்குது, இதுலையே நான் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணின பெரிய வெங்காயம் 2, இது கூட ஒரு 10 to 12 பல் பூண்டு. அடுத்ததாக ஒரு 2 inch சைஸ் இஞ்சியை தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கூடவே 2 பச்சை மிளகாய். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டரில் வதக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயெல்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும், நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். இதை நம்ம வந்து வதக்கி அரைக்க போகிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 15 to 20 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பும் பட்டர் சிக்கன் கிரேவிக்கு மஸ்ட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி க்ரீமியாக இருக்கும், அந்த டேஸ்ட்டும் வந்து அப்படியே பக்காவான அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கண்டிப்பாக நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும்.
வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றக்கு நம்ம உப்பு சேர்த்து விட்டுறலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விடும்போது டக்குன்னு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிடும். மூடி வச்சு விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக வதங்கிடும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா அந்த தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாகிடுக்கு, வெங்காயம்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. ஒரு 2 செகண்ட்ஸ் இந்த மசாலா பொடியெல்லாம் நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடு வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 ஃபுல் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரையும் வந்து இந்த பட்டர் சிக்கன் கிரேவிக்கு மஸ்ட்டு. ஏன்னா ஒரு சின்ன ஸ்வீட் டச் அங்கே இருக்கும். ஸோ அதுக்கு இந்த சர்க்கரை மஸ்ட்டுங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வதக்கின பொருளெல்லாம் அரைச்சி தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். ஸோ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். ஸோ தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எல்லாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. அந்த மசாலா பொடியெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து எல்லாம் வெந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்குவோம். இப்போ வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. நல்லா க்ரீமியாக வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக அரைச்சிக்கணும். அதாவது எந்த விதமான திப்பியும் இருக்கக்கூடாது. அந்த தக்காளி மிளகாய் இதெல்லாம் அரைச்சதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக அரைச்சிக்கணும். ஸோ அரைச்சி முடிச்சுட்டு இப்படி ஒரு ஜூஸர் வடிகட்டியில் போட்டு நம்ம கொஞ்சம் அதை வடித்து எடுத்துக்கிட்டோம்னா நல்ல க்ரீமியாக இருக்கும் அந்த மசாலா. அதில் அந்த பட்டர் சிக்கன் மசாலா செய்யும் கிரேவி நல்ல சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்கும். அப்படியே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து செஞ்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா செய்யலாம். இல்லை நல்லா க்ரீமியாக அரைச்சிட்டிங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே வடித்து எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இப்போ எல்லாமே தனித்தனியாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கிரேவியை செஞ்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் அதே பேன் வச்சாச்சு. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் வந்து பட்டர் சிக்கன் கிரேவிக்கு மஸ்ட்டு. வெண்ணெய் கொஞ்சம் நல்லா உருகி வரட்டும். இப்போ இதில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த மசாலா விழுதை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்கிற அந்த மசாலா விழுதை சேர்த்தாச்சு. அந்த வெண்ணெயோடு நல்லா கலந்து விட்டுருவோம். பட்டர் சிக்கன் கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். சலசலன்னு தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக தண்ணி விட்டு மசாலாவை கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடியாக வறுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். இதில் நம்ம மசாலா பொடி, உப்பு, சர்க்கரை எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேங்க. இங்கே நம்ம செய்கிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன். க்ரீம் சேர்க்கும்போது அந்த அடிஷ்னல் ஃப்ளேவர் கிடைக்கும். நல்ல ஒரு சில்கி ஸ்மூத் க்ரீமியான அந்த கிரேவி கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ மூடி வச்சு 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோங்க. இப்போ 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். கிரேவி நல்லா திக்காயிருக்கு, எண்ணெய் பிரிஞ்சிருக்கு, பார்க்கவே நல்லா பக்காவாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ ஃபைனலாக கசூரி மேத்தியை பொடிச்சு விட்டுருவோம். காய்ந்த வெந்தயக்கீரையை மேலால் பொடிச்சு விட்டுருவோம். இது ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான பட்டர் சிக்கன் கிரேவி ஜம்முனு ரெடி ஆயிடுச்சு. நல்ல பட்டரில் ஃப்ரையான சிக்கனை அந்த சில்கி ஸ்மூத் கிரேவியில் சேர்த்து குக் பண்ணி எடுத்துட்டோம். பக்காவாக இருக்குங்க. நல்ல மேலே அந்த கசூரி மேத்தியை தூவி விட்டு கொஞ்சமாக க்ரீமை மேலால் அப்படியே போட்டு விட்டு பரிமாறினா ஆஹா, அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். அந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டால் போதும். பக்காவாக வீட்லேயே நம்ம அழகாக ஈஸியாக பட்டர் சிக்கன் செஞ்சு அசத்திரலாம். சப்பாத்தி, ரோட்டி, நானோட ரொம்ப ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலர்லி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, நல்ல க்ரீமியாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குங்க. நான் அடிக்கடி சப்பாத்திக்கு பண்ணுவேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான். அந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டால் போதும். பக்காவாக செஞ்சு அசத்திடலாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.